வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் நான் டவுன் ஹால் 10 ஐடியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு ஐடி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, டவுன் ஹால் 10 ஒன்று, டவுன் ஹால் 9 ஒன்று. ஸோ அதில் டவுன் ஹால் 10 ஐடியை வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வாரில் அட்டாக் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக நான் வாரில் அட்டாக் பண்ணலான்ட்டு வர்றேன். அப்போ கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சய் 2 அப்படிங்கிறவர் அட்டாக் பண்ணுறாரு வாரில். ஆக்சுவலாக இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற வார் கிடையாது, போன வார். ஸோ இப்போது இன்னொரு வாரம் ஆரம்பித்து அதுவே முடிய போகுது ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடல, நடுவில் ரெண்டு நாள் நான் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன், பிகாஸ் டைம் இல்லை. அதே வீடியோவை இப்போ தூக்கிட்டு வரேன். ஸோ இப்போ இன்றைக்கி முடியக்கூடிய வாரம் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போடுறேங்க. ஓகே நண்பர்களே, இப்போ சஞ்சய் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக எந்த பேஸ் அட்டாக் பண்ணலான்னு போனனும் அந்த பேஸ் அவர் அட்டாக் பண்ணிட்டுருக்காரு. கரெக்டாக நான் போகும்போது அவர் உள்ளவங்க போயிட்டார். சரி ஓகே. ஸோ ஜெயிண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு எதுக்குன்னு தெரில, பரவாயில்ல. வால்வர்க்கர்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஜெயிண்ட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஜெயிண்ட்டு, ரெண்டு ஜெயிண்ட்டு கொண்டு வந்ததுக்கு வேறு ஏதாவது ட்ரூப்ஸ் கொண்டு வந்துருக்கலாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஓகே, ஜெயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறான் லைஃபு. ஸோ எதுக்காக ஜெயிண்ட்டை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரில. ஓகே, விசாட்லாம் வேறு தூக்கிட்டு வந்தார். ஆக்சுவலாக டவுன் ஹால் 10 பேஸை கூட விசாடு ஜெயிண்ட்டெல்லாம் கொண்டு வந்து அடிக்கிறாங்க, அப்படியும் இருக்காங்க பாருங்கள். ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் 3 ஸ்டார்ஸ் அடிக்கிறாரு, ஃபுல்லாக ட்ராகன் அட்டாக் தான். பட் இருந்தாலும் ஜெயிண்ட்டு விசாடெல்லாம் கொண்டு வந்தது ஆச்சரியமாக இருக்குது, எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு. ஓகே, பார்பரின் கிங்கு நடுவில் உள்ள வரைக்கும் பூந்துட்டான், எப்படியோ ஓரத்தில் இறக்கி விட்டது, உள்ள வரைக்கும் பூந்து அள்ளி காலி பண்ணிட்டான் எல்லாத்தையும். ஸோ ட்ராகனு ஈஸியாக 3 ஸ்டார் அடிச்சிடுவார். ஓகே, இந்த பக்கம் ஒரே ஒரு பில்டர் ஹட்டு, அந்த பக்கம் பில்டர் ஹட் இருக்குது, அதை மட்டும் காலி பண்ணால் முடிஞ்சுது. ஸோ நம்ம நிறையா ட்ரூப்ஸை வச்சு நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் வந்துட்டு வச்சு அட்டாக் பண்ணலான்ட்டு இருக்கேன். அடுத்தடுத்த கண்டென்ட்லாம் சம்மந்தமே இல்லாத காம்பினேஷன்லலாம் வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது உங்களுடைய ஃபேவரட் காம்பினேஷன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லா காம்போலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டுருக்கோம். ஓகே, கண்டிப்பாக அது 3 ஸ்டார் அடிச்சிருவார். ஸோ நம்ம கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து அட்டாக் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் கிளான் வார்க்குள்ளே. அதுக்குள்ளே அந்த பேஸ் அவர் அட்டாக் பண்ணிட்டுருக்காரு. சரி ஓகேன்ட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த ஃபிசி அப்படிங்கிற இந்த ஒரு பேஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கு கீழே மேலே எதுவும் இல்லை, இது டவுன் ஹால் 10 ஐடிங்கிற காரணத்தினால. ஓகே, இது டவுன் ஹால் 9. ஸோ இந்த பேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஹால் 10 ஐடி வச்சு அட்டாக் பண்ணலாம். ஓகே, நம்ம சஞ்சய் 2 ப்ரோ வந்துட்டு பார்த்தோன்னா அடுத்தது 21வது பேஸ் அட்டாக் பண்ணுறாரு. நம்ம 22வது பேஸ் அட்டாக் பண்ணலாம். ஏன்னா அவர் அட்டாக் பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம அட்டாக் பண்ணாமே விட்டுருவோம். ஓகே, இப்போ 22வது பேஸ் நான் அட்டாக் பண்ணுறேன். ஸோ 22வது பேஸ் ஓகே தான், இது நம்ம இந்த பேஸ் வச்சு அட்டாக் பண்ணிடலாம் தான். ஸோ ட்ரூப்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆர்ச்சர் குயின் வந்துட்டு பார்த்தோன்னா ஆயிட்டு இருந்துச்சு, உடனே ஜெம்மை வேஸ்ட் பண்ணி நான் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தோன்னா ஜெம்மே வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஜெம்மு வந்துட்டு ஏதோ பொக்கிச மாதிரி பார்க்குறீங்க. 5 பில்டர் வரைக்கும் தான் ஜெம்முக்கெல்லாம் நீங்கள் இதே கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 5 பில்டர்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஜெம்மெல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எதுக்குமே ஜெம்மு வந்துட்டு யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பில்டர் அப்ரண்டிஸு அப்புறம் ஒரு சில விஷயங்களுக்கு ஜெம்மு தேவைப்படுது, பட் அதுக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. 5 பில்டருக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஜெம்மை சேமித்து வச்சு நீங்கள் பில்டர் வாங்கணும். 5 பில்டர் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் ஜெம்மை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பெருசாக ஜெம்முக்கு மதிப்பு நான் கொடுக்க மாட்டேன். பட் அதுக்கு மேலே 2000, 3000, 20000, 30000 ஜெம்மெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க ஒரு சிலர். அதெல்லாம் எதுக்கு அப்படி சேர்த்து வச்சுருக்காங்க, எதுக்குமே யூஸும் பண்ணுறதில்ல, அதை வெட்டியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி சீக்கிரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமை முடிக்கலாம். ஸோ சீக்கிரம் டவுன் ஹால் 15 மேக்ஸ் பண்ணி விடலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆர்ச்சர் குயினை இறக்கி விட்டுருக்கேன். ஸோ இந்த பேஸ் நான் கண்டிப்பாக 3 ஸ்டார்ஸ் அடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகே, நாம் இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸை மட்டும் அந்த ஆர்ச்சர் குயின் முடிச்சு கொடுத்தா போதும். அதுக்குள்ளே ஏர் டிஃபென்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, ஒரு டிராகனுக்கு லைட்டாக ஹெல்த் போயிருந்தோம். ஓகே, முடிச்சிருச்சு இந்த ஆர்ச்சர் குயினு. ஸோ இனி பார்பரன் கிங்கை எங்கேயாவது ஒரு மூலையில் இறக்கி விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாகவே வந்து பார்த்தோன்னா மேட்ச் முடிஞ்சிடும். ஏன்னா டிராகன்ஸே மேக்ஸிமம் முடிச்சிடும். நான் வந்துட்டு எதனால் டிராகன் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் வார்ஸில் டிராகன் அட்டாக் தான் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய நம்பிக்கையான ட்ரூப் அவன் தான், டிராகன் தான். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது டிராகன் தான். இப்போ நான் பெக்காவே எடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரூப் எதுன்னா பெக்கா தான் சொல்லுவேன். ஆனால் நான் பெக்கா எடுத்தேன்னா கண்டிப்பாக பெக்கா சாக மாட்டாங்க, 2 பெக்கா 3 பெக்கா பேலன்ஸ் இருப்பாங்க. ஆனால் 2 நிமிஷத்தில் 100% அடிக்க முடியாது. நடந்து போய் அடித்து கடைசி 1% போனால் கூட ஒரு ஸ்டார் மிஸ் ஆயிரும் இல்லையா. அதனால தான் நம்பிக்கை நட்சத்திரமான டிராகனை நான் தூக்கிட்டு வந்துடுறேன். ஸோ பெக்கா எனக்கு பிடிச்ச ட்ரூப் தான், பவர்ஃபுல் ட்ரூப் தான். ஆனால் இருந்தாலுமே டிராகன்ஸ் தான் இந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு பேஸை கிளியர் பண்ணி கொடுக்குற ட்ரூப்னா டிராகனாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் நிறையா ட்ரூப்ஸை நினைப்பீங்க, என்னுடைய நம்பிக்கை ட்ரூப் டிராகன் தான். அதனால தான் எல்லா வாரிலையுமே வந்துட்டு டிராகன்ஸை யூஸ் பண்ணுறேன் மேக்ஸிமம். ஸோ போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ட்ரூப்ஸ் எடுக்க கற்றுக்கணும், வேறு வேறு ட்ரூப்ஸை வச்சு ப்ளே பண்ண கற்றுக்கிட்டு அந்த ட்ரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும்.
அது நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த காம்போ யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ வேறு லெவலில் இருக்கும், அந்த காம்போ யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜியோடு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நான் அந்த காம்போ எடுத்து யூஸ் பண்ணும்போது நானாகவே கூட லேர்ன் பண்ணிப்பேன். ஓகே நண்பர்களே, ஸோ இப்போது ட்ராகன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்ருக்கு, இன்னும் 54 seconds இருக்குது, முடிச்சுருவாங்க. ஸோ பார்பேரியன் கிங்குக்கு நம்ம எபிலிட்டி போட வேண்டியதே அவசியமே இல்லையாட்டிருக்கு, அவங்களே முடிச்சு விட்ருவாங்க போல். ஓகே, ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா 3 stars அடித்தாச்சு. இன்னொரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் போக வேண்டியது இருக்குது நம்ம வாரில். ஸோ எந்த பேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இன்னொரு டவுன் ஹால் 9 ID வேறு இருக்குது, அதுவும் இதே கிளானில் தான் இருக்குது, அங்கே வேறு 2 attack பாக்கி இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சதைச்சு விட்டாங்க நம்ம பசங்க, கிட்டத்தட்ட 83 stars அடித்தாச்சு, மொத்தம் 90 stars அடிக்கணும், அதில் 83 அடித்தாச்சு, இன்னொரு 7 stars தான். ஸோ இதை விசிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது டவுன் ஹால் 10 சிம்பிளாக இருக்குது, இது நான் என்னோடய டவுன் ஹால் 9 ID வச்சு முடிச்சிருவேன். ஸோ இந்த டவுன் ஹால் 10 ID வச்சு நான் வேறு ஏதோ ஒரு பேஸ் அட்டாக் பண்ணலான்ட்ருக்கேன், ஏன்னா இது நான் டவுன் ஹால் 9 ID வச்சே முடிச்சிடுவேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 23rd place ஃபஹ்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் இருக்குது. ஓகே, இந்த பேஸ் கொஞ்சம் கஷ்டம் போல், இது டவுன் ஹால் 9, பட் இருந்தாலும் இதை வந்து என்னுடைய டவுன் ஹால் 9 ID வச்சு முடிக்க முடியாது, ஏன்னா அதில் ட்ராகன்ஸ்லாம் லெவல் 3 தான் இருப்பாங்க. ஸோ இதில் ட்ராகன்ஸ் லெவல் 5, இந்த பேஸ் பார்ப்போம். ஓகே, இந்த பேஸ் ஈஸியாகவே நான் டவுன் ஹால் 9 ID வச்சு முடிச்சிடுவேன். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் 9 ID விட்டுறேன். இந்த 17th base இந்த 17th base வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 9 வச்சே முடிச்சிருவேன். இந்த 3rd level ட்ராகன்ஸை வச்சு நான் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு என்னால் முடிக்க முடியாத பேஸ் என்ன அப்படின்னா இந்த 21st base தான். ஸோ அந்த ஃபஹ்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் இருந்துச்சு பாருங்கள், 23rd, இதை தான் இப்போ நான் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டுருக்கேன், 23rd. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளான் காஸ்ட்டில் எந்த ட்ரூப்ஸும் தேவையில்லை, அட்டாக் பண்ணிடலாம், இந்த ட்ரூப்ஸே நமக்கு போதுமானது தான். ஓகே, ஸோ கிளான் காஸ்ட்டில் எந்த டொனேஷனும் வாங்காமல், ஏன்னா நம்ம டவுன் ஹால் 10 ஆச்சு, இதுதான் டவுன் ஹால் 9 தானே, ஈஸியாகவே இதை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெல்லு போட்டு விட்றேன், 3 spell போட்டுடலாம். ஒரு இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ட்ராகன் அட்டாக் தான், எப்போவுமே ட்ராகன்ஸ் தான் எடுத்துகிட்டு போவேன். வார்னா அதாவது நார்மல் அட்டாக்னா விச்சு, அதுக்கப்புறம் காலமு, இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன் நார்மல் அட்டாக்னா வில்லேஜ் பேஸில், பட் வார் அட்டாக் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராகன் தான், என்னானாலும் சரி, ஏன்னா அப்போ தான் 3 stars வாங்கி ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதுனால அப்படி கொண்டு போவேன். ஓகே, இப்போ நான் ஆர்ச்சர் குயின் இறக்கி விட்டுருக்கேன், ஆர்ச்சர் குயின் அந்த ஓரத்துலலாம் கிளியர் பண்ணி தரட்டும். அதே மாதிரி பார்பேரியன் கிங்கே இறக்கி விட்டேன், அந்த ஏர் டிஃபென்ஸ் வரைக்கும் ரேஞ்சு இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த ஆர்ச்சர் குயினும் பார்பேரியன் கிங்கும் சேர்ந்து. ஸோ நாம் இப்போ ட்ராகன்ஸ் இறக்கி விட்டால் ஸ்ட்ரைட்டாக அந்த ஏர் டிஃபென்ஸை நோக்கி போகணும், அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் கிடச்சிருச்சு அப்படின்னா ஆஹா வெச்சாம்பார் வேட்டு ஜெயண்ட் பாம்பில். ஓகே, இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகனை இறக்கி விடுறேன், எல்லா ட்ராகன்ஸும் நேராக ஆர்ச்சர் அந்த ஏர் டிஃபென்ஸை நோக்கி வருது, இதுதான் நமக்கு வேணும், போடு ஒரு ஊது ஊது அவ்வளோதான். ஐயோ ஏர் ஸ்வீப்பர் வேறு இருக்கா, இந்த ஏர் ஸ்வீப்பரோட டார்ச்சர் மட்டும் தாங்கவே முடியாதுங்க, எப்போ வேணால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றி விட்டுருவான். ஓகே, பார்பேரியன் கிங்குக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எபிலிட்டி ஸ்டார்ட் ஆகிடும், இந்த ஓரமெல்லாம் காலியாயிரும் நினைக்கிறேன், இந்த ஓரத்தில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் காலின்னு நினைக்கிறேன், எலிக்சர் கலெக்டர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்ருங்கடா, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்கடா ட்ராகன்ஸ்க்கு, இன்னும் 1.5 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது, 1.5 நிமிஷம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ராகன்ஸ் ஊதி தள்ளிடுவானுங்க பேஸை, ஊதுங்கடா அப்படி அவ்வளோதான். ஸோ பேஸை ஈஸியாக ஊதி தள்ளிட்டாங்க ட்ராகன்ஸ், சூப்பர். ஸோ இந்த பேஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3 stars அசால்ட்டாக அடிச்சிடலாம், ஏன்னா டவுன் ஹால் 10 ID நம்ம 3 stars அடித்தாச்சு, இது ஜஸ்ட்டு டவுன் ஹால் 9 தான், ட்ராகன்ஸ் ஊதிட்டு போயிடும் டவுன் ஹால் 9 பேஸெல்லாம், ஊதுங்கடா ஊதுங்கடா ட்ராகன்ஸ், உங்களால் முடியும்டா, இந்த பக்கம் பார்பேரியன் கிங்கு காலி, அந்த பக்கம் ஆர்ச்சர் குயினும் காலி அப்பாலேயே. ஸோ ட்ராகன்ஸ் தான் இனி விளையாடி ஆகணும். ஓகே, இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 9 ID நான் ட்ரூப்ஸ்லாம் போட்டுக்கிட்டு தான் இங்கே அட்டாக் பண்ணிருக்கேன், அது அங்கே ட்ரூப்ஸ் ஆன உடனே இங்கேருந்து அங்கே தாவிடுவேன், அவ்வளோதான், அங்கே தாவி அங்கே 2 attack பண்ண வேண்டியது இருக்குது, வார் அட்டாக்கு. ஸோ 2 attack பண்ணணும்ட்டு கிடையாது, ஒரு அட்டாக்லேயே கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, நான் யோசிச்சு வச்சுருக்கேன், 2 base நோட் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று அந்த டவுன் ஹால் 10 base, அப்புறம் ஒரு டவுன் ஹால் 9 base, 2 base நோட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த 2 base வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டவுன் ஹால் 9 ID வச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா கிளியர் ஆயிரும், 90 stars வாங்கிடலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம் 90 stars நம்மளால் வாங்க முடியுதான்ட்டு. ஓகே, இந்த 3 stars நம்ம வாங்கியாச்சு நண்பர்களே, இந்த வாரில் காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், 67,000 தான் கொடுக்குறானுங்க, 83 stars வாங்கிட்டோம். ஓகே, 3 stars அசால்ட்டாக அடித்தாச்சா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டவுன் ஹால் 9 ID போகலான்ட்ருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 war attack பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே பில்டர்ஸ் 3 builders ஃப்ரீயாக இருக்கானுங்க, நம்மக்கிட்ட காசே இல்லை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்ளமே எனக்கு. ஆனால் லீகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக இருக்குது, கோல்டு 2 தான் இருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் லீகு அப்கிரேட் ஆகணும், அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா காசு இருக்கிற பேஸே காட்டுறானுங்க, இந்த கோல்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs to 6 lakhs இருக்க பேஸ் தான் காட்டுறானுங்க. ஓகே, கேபிட்டல் பீக்கை பற்றி பார்ப்போம். ஸோ நமக்கு இன்னும் 2 attack வேறு பாக்கி இருக்குது, அந்த 2 attackையும் முடிச்சு விட்றலாமா? ஓகே, இது என்னடா பேஸ் இது,
ஸோ யாரும் மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க இந்த பேஸை, இதை நாம் அட்டாக் பண்ணி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னும் ரெண்டு அட்டாக் வந்து பார்த்தோன்னா இந்த கேபிட்டல் பீக்கில் பாக்கி இருக்குது, அது எல்லாத்தையும் இப்போவே கிளியர் பண்ணி விட்டுறலாம். என்ன எடுக்கலாம், என்ன ட்ரூப் எடுக்கலாம், பேஸே வந்துட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக டிஃபென்ஸாக இருக்குது. சரி, ஒரு மினியன்ஸ் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெயண்ட்டு, ஏழு ஜெயண்ட் எடுத்திருக்கேன், ஒரு ஆர்ச்சர் எடுத்திருக்கேன், ஒரு பார்பர் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஒரு மினியன்ஸை, ஒரு மினியனை வச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஓரம், அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணலான்ட்டு தான் பிளான் எனக்கு. ஸோ ஒரு மினியனை அந்த ஓரத்தில் இறக்கி விட்றேன், ரொம்ப ஓரமாக இறக்கி விட்றேன், ஏன்னா இந்த ஈட்டி வந்து அப்புறம் இதாகிடும். ஜெயண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் இங்கே இறக்கி விட்டேன், இங்கே ஆர்ச்சர் இறக்கி விட்ருக்கேன். ஆர்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈட்டியை மட்டும் எப்படியா கிளியர் பண்ணி கொடுத்தா போதும், ஈட்டியை மட்டும் அடிக்கடாப்போம், அவ்வளோதான், போது போது, இது போதும் எனக்கு. இப்போ ஜெயண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே முடிச்சுட்டு உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு மினியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கிடுவாங்க. இப்போ நான் இங்கே ஒரு ஹீலிங் ஸ்பெல்லை போட்டு விட்றேன். ஓகே ஜெயண்ட், உங்களால் முடியும், ஜெயண்ட் ஏர் டிஃபென்ஸ் அடிங்க. அடிச்சிட்டாங்க ஏர் டிஃபென்ஸை. ஸோ மினியன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கும், அந்த ஏர் டிஃபென்ஸ் தான் மினியன்ஸ் அடிக்கும். ஐயோ, இந்த பக்கம் ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது. சரி பரவாயில்ல, விடுங்க, ஒரு பார்பேர் நான் இறக்கி விட்டுருக்கேன். பார்பேரியன் அடிடா, பார்பேரியன் அந்த கேனானை போட்டு தாக்கு. ஓகே, அந்த கெனானா முடிச்சாச்சா? வா வா வா, அடுத்த டவுன் ஹால் வாடா. அடே பார்பேரியன் டவுன் ஹால் வர சொன்னால் ஏர் டிஃபென்ஸ்க்கு போறியேடா. சரி விடுங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. நான் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி அடித்தா சொதப்பலை, நான் நினச்ச மாதிரி தான் நடந்துச்சு ஆக்சுவலாக, பட் நான் நினச்சதே முதல் தப்பாக போச்சு. ஸோ ஜெயண்ட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்க முடியாது. ஓகே, கர்ணா தனுஷ் அஞ்சு அட்டாக் பண்ணியிருக்கேன், 500 மெடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இன்னொரு கர்ணா தனுஷ் ஐடியை வச்சு 6000 மெடல்ஸ் நம்ம அன்றைக்கே அடிச்சிட்டோம், ஞாபகம் இருக்குல்ல, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்கில் இதெல்லாம் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக ரெண்டு அட்டாக் வேணும், ஏன்னா டவுனால் அடிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயமே. ஸோ டவுனால் அடிக்கணும், இந்த ஆர்மி செட் ஆகாது. மினியன்ஸ்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவைப்பட மாட்டாங்க, மினியன்ஸை தூக்கிடலாம். அதுக்கு பதிலாக ஜெயிண்ட்டும் வேண்டாம் நமக்கு, ஆர்ச்சர் அண்ட் ஜெயிண்ட்டை காம்போவில் யூஸ் பண்ணலாம். ஜெயிண்ட் வந்து ஏழு ஜெயிண்ட்டு வேண்டாம், பார்பேரியன்ஸும் வேண்டாம், ஆர்ச்சர் அண்டு ஜெயிண்ட்டு காம்போ. இல்லை இல்லை, பார்பேரியனோட தான் நான் போயிருக்கேன், பார்க்கல என்ன பண்ணுறேன்ட்டு. ஓகே, ஒரே ஒரு பார்பேரியன் எடுத்துகிட்டு போயிருக்கேன், அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கே தெரில. ஓகே, ஸோ இப்போ நான் ஜெயிண்ட்டை தான் இறக்கி விட்டு ஒரு பார்பேரனை இறக்கி விட போகிறேன்னா, ஐயோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் இறக்கி விட்டேன். ஆர்ச்சருக்கு ஃபுல்லாக லைஃப் குறைஞ்சாலும் அந்த ஹீலிங் ஸ்பெல்குள்ளே லைஃப் ஏறிடுது. ஆர்ச்சரை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் காலி பண்ணுங்கிறதா பிளானு, பண்ணியாச்சு ஒரு வழியாக. ஸோ இந்த ஜெயிண்ட் அப்படியே இருப்பாங்க, ஒரு ஹீலிங் ஸ்பெல் பாக்கி இருக்குது, ஒரு பார்பேரனையும் இறக்கி விட்டேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ட்டு, ஜெயிண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்பேரன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, பார்பேரியன்ஸ் அட்டாக் பண்ணாதீங்கடா, ஜெயிண்ட் அட்டாக் பண்ணுங்கடா டிஃபென்ஸு. ஆனடா பார்பேரியன்ஸை தாங்க அட்டாக் பண்ணுறாது. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ஹீலிங் ஸ்பெல் இருக்குது, அந்த இன்னொரு ஹீலிங் ஸ்பெல்ல கொஞ்சம் தூரம் கழித்து போட்டு விடலாம், ஒரு ரெண்டு ஜெயிண்ட்ஸ் ஆகட்டும், அப்புறம் போட்டு விடலாம், ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் அது தாங்கும்ல. இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஜெயிண்ட் செத்துருச்சு, இப்போ போட்டுடலாம். ஸோ இப்போ அந்த ஹீல் ஆகிக்கும், அப்படியே அந்த ஜெயிண்ட்டெல்லாம் ஹீல் ஆகிக்கும். அடா என்னடா, ஹீலிங் ஸ்பெல்லிருந்தே அது சாகுது. ஓகே, ஸோ இந்த இடம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன், இந்த இடம் மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்தாவே போதும். ஆஹா, இன்னும் ஒரே ஜெயிண்ட்டா, ரெண்டு ஜெயிண்ட்டா, ஒரு ஜெயிண்ட்டா, ஒரு ஜெயிண்ட் தான் முடிஞ்சு போச்சு. ஸோ 89% வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம், ரெண்டு அட்டாக் பாக்கி இருந்துச்சு. அந்த ரெண்டு அட்டாக்கை யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அந்த டிஃபென்ஸ்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இனி வர்றவங்களுக்கு இந்த பேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, ரெண்டு கர்ணாதனஸ் ஐடியிலையுமே நான் 6000 மெடல்ஸ் வாங்கியிருக்கேன், 6277, 6039. ஸோ இந்த மாதிரி 6000 மெடல்ஸ் வாங்கிட்டோம்னாவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஒரு அட்டாக்குக்கு ஒரு 1000 மெடல்ஸ் அப்படின்னு கணக்கு போட்டால் கூட 6 அட்டாக்குக்கு 6000 மெடல்ஸ் வந்துடும். 6000 மேலே நீங்கள் இருந்தீங்கன்னாவே வந்துட்டு கெத்து தான் நீங்கள். ஸோ அந்தளவுக்கு நல்லா அட்டாக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். 5000 எப்போ வந்தாவே மாஸ் தான், 5000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெடல்ஸ் தான். அதுக்கு மேலே 6000 வந்தீங்கன்னா சூப்பர். ஓகே, நாம 6000 வந்துட்டோம், ரெண்டு இதுலேயும் பெரிய விஷயம் தான் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிளான் கேம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நாம் வந்துட்டு டவுனால் 9 ஐடிக்கு போகிறோம், டவுனால் 9 ஐடிக்கு போய் அங்கே ரெண்டு வார் அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி கான்செப்ட். இந்த ஐடியை வச்சு ரெண்டு வார் அட்டாக் பண்ணி அற்புதமாக 6 வாங்கிட்டோம். அதுவும் நம்ம பசங்க கொளுத்திட்டாங்க, வாரை போட்டு கொளுத்தி விட்டாங்க. போன வார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வார் நடந்துகிட்ருக்கு, அந்த வார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த வார் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க வார் வந்துட்டு போட்டு மஜா பண்ணி விட்டாங்க நம்ம பசங்கள்லாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டவுனால் 9 ஐடிக்கு வந்துட்டேன், அங்கேருந்து ஸ்கிப்பாக இங்கே வந்துட்டேன். இங்கே இன்னும் ட்ரூப்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் தான், இந்த பேஸ் தான் வெறும் ஒரே ஸ்டார் தான் வாங்கியிருந்தாங்க பசங்க. இந்த பேஸ் தான் நான் டவுனால் 9 ஐடியை வச்சே முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். முடிக்க முடியுமா டவுட்டாக இருக்கே, 3 ஏர் டிஃபென்ஸ் வச்சுருக்கான்,
ஓகே முடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். ட்ராகன்ஸ் வச்சே முடிச்சிடலாம். அப்புறம் அந்த டவுன் ஹால் 10 ID, இதோ இந்த டவுன் ஹால் 10 ID இங்கே இருக்குது பாருங்கள், இங்கடா டவுன் ஹால் 10 இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன் டவுன் ஹால் 10. ஸோ இது சப்பையாக இருக்குது. இந்த சப்ப பேஸ்லேயே நம்ம கில்லர் ராம் வந்துட்டு 2 ஸ்டார் தான் அடிச்சிருக்காரு. அப்படி என்ன மொக்கையாக அட்டாக் பண்ணாருன்னு தெரியல, இருங்க பார்ப்போம். 2 ஸ்டார் தான் அடிச்சிருக்காரு, 93% வாங்கியிருக்காரு. உங்கள் 2X வச்சு பார்ப்போம். கில்லர் ராம் என்ன விச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இது ஆக்சுவலாக வந்துட்டு ட்ராகன் வச்சு முடித்தா சீக்கிரம் முடிச்சிடலாம். வெறும் வந்துட்டு 3 ஆல் டிஃபென்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஸ்பெல்லு லைட்னிங் ஸ்பெல் போட்டு ட்ராகன் அட்டாக் பண்ணாவே சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த பேஸு. இந்த பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விச் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஓகே பார்பேரியன் இறக்கி விட்டுருக்காரு. ஆஹா இதென்ன பவுலர், இத்தனை பவுலர் வருது, பவுலரே முடிச்சிட மாட்டிருக்கு பேஸு. ஓகே ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே பவுலர் வாங்கிட்டு வந்திருக்காரு கிளான் கேஸ்டில். யோ யார் யானி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த பேஸ் அடிக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை விச்சு, விச் எதுக்கு எடுத்துகிட்டு வரணும், விச் அட்டாக் முதல்ல எதுக்கு பண்ணணும்? இது ஆக்சுவலாக வந்துட்டு நடுவில் 3 ஏர் டிஃபென்ஸ் இருக்கிற ஒரு ஒரு ட்ராகன் அட்டாக் பண்ணுற ஒரு பேஸ் அது ஆக்சுவலாக. ஓகே ஸோ எந்தெந்த பேஸை எந்தெந்த ட்ரூப்ஸ் வச்சு முடிக்கணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நம்ம ப்ளே பண்ணோம்னா அந்த பேஸை இந்த அட்டாக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே இறக்கி விட்டால் இது இதை முடிக்கும், அதை அதை முடிக்கும், சிம்பிளாக முடிச்சிடலாம். ட்ரூப்ஸ் டொனேஷன் வந்து இதை வாங்கிட்டு போனோம்னா அதை இறக்கி விட்டோம்னா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டுடணும். வாரில் அந்த பேஸை ஸ்கவுட் பண்ணி பார்க்கும்போதே பிளானை போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரூப்ஸை கொண்டு போகணும். அது ஆக்சுவலாக அந்த பேஸ் வந்துட்டு ட்ராகன் அட்டாக் பேஸ் தான். ஸோ என்னை கேட்டால் ட்ராகனை வச்சு ஈஸியாக கிளியர் பண்ணுற ஒரு பேஸு. அவர் விச்சு கோலம்னு எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக கிரவுண்ட் ட்ரூப்ஸை கொண்டு போயிட்டாரு. பாருங்கள் 3 ஏர் டிஃபென்ஸ் நடுவில் இருக்குது, சிம்பிளாக முடிய வேண்டிய பேஸ் அது. ஓகே இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன்ஸ் தான் எல்லாமே ஏர் ட்ரூப்ஸ் தான் கொண்டு போகிறேன். ஏன்னா எனக்கு ஏர் ட்ரூப்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கை கொடுக்கும்னு தோணுது இந்த பேஸை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் நாம் ஆர்ச்சர் இறக்கி விட்டுறலாம் குயினை. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எக்ஸ்போவை மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்தா போதும். அந்த எக்ஸ்போவை மட்டும் அடிச்சு கொடுத்துருச்சுன்னா சூப்பர். குயின் அந்த எக்ஸ்போவுக்கு போங்க, குயின் என்ன குயின் நீங்கள் பக்கத்துலலாம் போயிட்டு எக்ஸ்போ அடிங்க, எக்ஸ்போ அடிங்க, அந்த எக்ஸ்போவை மட்டும் முடிச்சு கொடுங்க குயின். ஆஹா குயினால் முடிக்க முடியவில்லை. ஓகே அதுக்கு முன்னாடி நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டிஃபென்ஸை காலி பண்ணலாம். 3 ஏர் டிஃபென்ஸ் இருக்குது. போடு இங்கே ஒரு டிஃபென்ஸுக்கு லைட்னிங் ஸ்பெல்ல போடு. 3 முடிஞ்சு விட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் தான், ட்ராகனை வச்சு கிளியராக முடிக்கலாம். அட பாவி குயின், இப்படி இந்த எக்ஸ்போ கூட உன்னால் முடிக்க முடியலையா? ஓகே ஸோ இப்போ இந்த ஓரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டாக் தான், என்ன பார்பேரியன் அட்டாக் தான். ஸோ பார்பேரியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் அப்படியே கிளியர் பண்ணி கொடுக்கணும். கிட்டத்தட்ட இந்த பக்கம் அந்த டாக் ஸ்பெல் ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிசர்ச் பண்ணுற லெபார்ட்ரி இருக்கு இல்லையா, அங்கே வரைக்கும் கிளியர் பண்ணி கொடுக்கணும். முடியுமான்னு பார்க்கலாம். பார்பேரியனால் 22வது லெவல் தான், கஷ்டம்தான். ஓகே ட்ராகனை நான் இறக்கி விட்டுருக்கேன். ட்ராகன் ஸ்ட்ரெயிட்டாக மோட்டாரை நோக்கி போகுது. ஸோ எல்லா ட்ராகனையும் இறக்கி விட்டேன், கிளான் காஸ்ட்லேருந்து இறக்கி விட்டேன். ஸோ எல்லா ட்ராகன்ஸும் ஸ்ட்ரெயிட்டாக ஏர் டிஃபென்ஸ் போங்க பார்ப்போம். என்னடா இது அந்த பக்கம் போகிறீங்க, அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்துருங்கடா. வராங்க ஒரு 4-5 ட்ராகன்ஸ் மட்டும் வராங்க. அடுத்த அப்படியே ஏர் டிஃபென்ஸ்க்கு பலூன்ஸ் வருது. பரவாயில்ல பலூனே போட்டுற மாட்டிருக்கு, எவன் கை கொடுக்குறானோ இல்லையா, கடைசியில் பலூன்ஸ் கை கொடுத்துருச்சு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, பேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க. அவங்களே பிரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாம் குட்டாக ஒரே இடத்துக்கு போகாமல் நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆகி போகிறாங்க. ஒரு நல்ல விஷயந்தான். அப்பா டவுன் ஹாலுக்கு எப்படியே வந்தாச்சப்பா ரெண்டு ட்ராகனு, இதுக்கு தாண்டா இவ்வளோ போராட்டமேங்கிற மாதிரி இருக்குது. டவுன் ஹாலை ஊதுறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த ட்ரூப்பாக இருந்தாலும் சரி, அது அந்த டவுன் ஹால் அட்டாக் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னாவே ஒரு சந்தோஷம் கிடச்சிடுது. ஏன்னா ஒரு ஸ்டார் கன்ஃபார்முங்கிற அது வில்லேஜ் பேஸ்லேயே தான் நான் சொல்கிறேன். அதாவது வந்து வார் அட்டாக்னு மட்டும் இல்லை, எந்த அட்டாக்காக இருந்தாலுமே அந்த டவுன் ஹால் அடிக்கிறாங்கன்னாவே ஒரு சந்தோஷம், ஒரு குளிர்ச்சி மனசுக்குள்ளே கிடைக்குது. அது என்னன்னு தெரில. ஓகே ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு அதுவும் ஒவ்வொரு தடவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும், அதாவது கோல்டு வேணும், எலிக்சர் வேணும், டார்க் எலிக்சர் வேணுங்கிறதுக்காகவே அட்டாக் போகும். அப்போ வந்துட்டு அந்த ஸ்டோரேஜ் அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். இப்போ டார்க் எலிக்சர் வேணும்னு அட்டாக் பண்ணோம்னா டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் எல்லா ட்ரூப்ஸும் அட்டாக் பண்ணிச்சு தான் அது எனக்கு நமக்கு கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மொத்தமாக நம்ம அட்டாக் போனோம் அப்படின்னா டவுனால் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே ஸோ இப்போ போடு அந்த என்ன கோல்டு ஸ்டோரேஜை போட்டு எடுத்து விடு. ஓகே ஸோ இப்போ ட்ராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே பேஸை வந்துட்டு முடிச்சிருச்சு. ஸோ இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் தான், டவுன் ஹால் 9 பேஸ் தான், சிம்பிளாக முடிக்க வேண்டிய ஒரு பேஸ் தான், முடிச்சாச்சு. சாரி இது டவுன் ஹால் 10 பேஸில் கில்லர் ராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டு வச்ச 1 ஸ்டார், அந்த மிச்சம் வச்ச 1 ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். கில்லர் ராமே ஆக்சுவலாக முடிக்க வேண்டிய பேஸ் தான் இது. அவர் ஒழுங்காக ட்ராகன் அட்டாக் பண்ணியிருந்தாருன்னா ஈஸியாக முடிச்சிருக்கும், பட் அவர் வந்துட்டு விச்செல்லாம் வச்சு ஏதோ ஃபன் பண்ணி விட்டார் பேஸில். ஸோ இன்னும் ஒரே அவ்வளோதானா, 89 ஸ்டார்ஸ் நம்ம வாங்கிட்டோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொரு பேஸ் இருந்துச்சு இல்லையா, அதை அட்டாக் பண்ணிட்டாங்க வேறு யாரோ.
ஸோ நாம் அட்டாக் பண்ணலாம்னு வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு பேஸில் மட்டும் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் மிஸ்ஸிங்கு, மீதி ஃபுல்லாக நம்ம அட்டாக் பண்ணிட்டோம். 89 ஸ்டார்ஸ் வாங்கிட்டோம். சூப்பரான விஷயங்க. ஓகே நண்பர்களே, ஸோ பயங்கரமான அட்டாக் பண்ணியிருக்கீங்க. வார் அட்டாக் சூப்பர் போன வார். ஸோ இது ஈஸியாக தான் இருக்குது, சிம்பிளாக தான் இருக்குது. பேஸு டவுன் ஹால் 10 ஐடி நம்ம ஐடி வச்சு இதை அட்டாக் பண்ணியிருக்கலாமோ? அவசரப்பட்டோமோ? யாராவது டவுன் ஹால் 10 ஐடி வச்சுருந்தாங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் பண்ணலை யாரும். ஸோ 89 ஸ்டார்ஸ் தான் முடிஞ்சு போச்சு வார், போன வார் இது. ஸோ 89 ஸ்டார்ஸில் நம்ம வின் பண்ணிட்டோம். அவங்க முக்குனாலும் வரமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் 56 வந்திருக்கானுங்க, அவனுங்க வரமாட்டானுங்க. ஓகே நண்பர்களே, இந்த இடத்துல இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்போஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த காம்போ வச்சு எப்படி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அந்த ஸ்ட்ராட்டஜியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ண தெரில அப்படின்னா இந்த காம்போ யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நான் அந்த காம்போ எடுத்துகிட்டு போய் வாரில் இல்லை நார்மல் அட்டாக் பண்ணுறேன். எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாம். ஓகே நண்பர்களே, இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.